துருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். இறைவனுடைய அனுகிரகத்துல பல்வேறு விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக பல பேர் பல விதத்துல போராடிட்டு இருக்காங்க. அப்படி ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சாத்தியமாகவும் வெற்றியாகவும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது இறைவனுடைய கடாட்சம் தான். அது நடக்காத பட்சத்துல சரி, ஏதோ நல்லதுக்கு தான், இனிமே வரக்கூடிய காரியங்கள் நல்லபடியா நடக்கும்னு நம்ம யதார்த்தமா எடுத்துக்கிறது உண்டு. ஆனா நம்ம ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு, இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ராசி பலன் நிகழ்ச்சியில மட்டும்தான் பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்ப்போம். 14/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம், புரட்டாசி மாதம், 27ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. பகல் 11:32 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. நம்ம இந்த பிரதமை அன்னைக்கு அதீதமா நிறைய விஷயங்கள் நம்ம பண்றது இல்லை. ஆனா ரேவதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், புத பகவானுடைய நட்சத்திரம். ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கேமரா சம்பந்தமாக, மீடியா சம்பந்தமான ஒர்க், பிரஸ் சம்பந்தமான ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்களை தரும். கம்யூனிகேஷன் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டெலிகாம் சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம்னு பேரு. சரி, அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நாள் பார்த்துட்டுனா சோமவாரம், அதாவது திங்கக்கிழமை. திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரியது. சிவபெருமானுடைய ஆராதனைக்கு ரொம்ப விசேஷமான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள்லாம் பத்தி பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன பிரயாணத்தை பத்திய சிந்தனைகள் மனசுல தோணுது. இந்த பிரயாணத்தின் போது மன மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் வெற்றிகரமா அமையறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்துல இருக்கும். உங்களை சார்ந்த செலவுகளை விட மற்றவங்களை சார்ந்த செலவுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். தாய் தந்தைய குழந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. விடாமுயற்சி பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்துல உண்டு. சில பேருக்கு உதவி செய்யணுங்கிற விஷயங்கள் மனசுல தோண்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உதவி செய்வதில் மன திருப்தியும் அடையக்கூடியதா இருக்கும். நம்ம எப்பவுமே ரெகுலரா போயிட்டு இருக்கக்கூடிய கோயில் ரொம்ப நாள் போகாம இருந்து திருப்பி போறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மேஷராசி என்பவர்களுக்கு ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்துல காதுல கேட்பல். இப்படி கேட்கும் போது மன மகிழ்ச்சியை தரும். நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வெற்றியாடத்துக்குண்டான அற்புதமான நாளா இருக்கும். மூத்த சகோதர சகோதரன் மூலமாக நல்ல செய்திகளும், நண்பர்கள் மூலமான ஒரு அற்புதமான விஷயங்களும் இன்றைய தினத்துல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள்ல பார்த்துட்டோம்னா நம்மளே வீண் வம்ப சொல்லி வீண் பிரச்சனையை கிரியேட் பண்ணி நம்ம வீணாக ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது கொஞ்ச நேரத்துல அவங்களே ஏன் இந்த மாதிரி பிரச்சனையை சொல்ற, நல்லா தானே இருந்த, இப்ப ஏன் கோவப்படுறேங்கிற மாதிரி உங்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பேப்பர் சம்பந்தமாக, ஸ்டேஷனரி சம்பந்தமாக, ஃபேன்சி ஐட்டம் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, செல்போன் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கையில கிடைக்கும். மேலும் பிரயாணங்கள்ல வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன மகிழ்ச்சியை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, விவேகமான சிந்தனை, பல்வேறு விதமான யோசனைகள் மனசுல போட்டு குழப்பினாலும் இருப்பினும் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான யுக்தியை பயன்படுத்தி பேச்சு பேச்சு திறமையின் மூலமா எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் மன வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப மன மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்வில். ஆஹா, நல்லதுதான், அப்ப இந்த காரியம் நடந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமா எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனசுல இருக்கும். யாராவது ஆசை காட்டி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், பணத்தை கொடுங்க, வெளிநாடு போனோம், பணத்தை கொடுங்கங்கிற விஷயத்துல ரொம்ப கவனம் என்பது தேவை. ரொம்ப நாள் கொடுத்து வச்ச பணம், அதாவது கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்காத பணம், வரா கடன் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து தீர்றதுக்குண்டான அற்புதமான நாள் மிதுனராசி என்பர்களுக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்புறகுன்ற முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே,
ஜெயிக்காம ஒரு காரியத்தையும் விட மாட்டேன். ஜெயிச்சு நிச்சயமாக நாலு பேர் முன்னாடி நல்லா இருந்து காமிக்கணும், நல்லா படிக்கணும். படிப்பா வேலை வாய்ப்பாங்கிற அப்பப்போ ஒரு குழப்பங்கள் சில நேரங்கள்ல அப்பப்போ வந்து தீரும். அதே மாதிரி திருமணம், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வேண்டாம், இப்போதைக்கு நான் வேலைக்கு போறேன், வேலையில நின்றுட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறேங்கிற ஒரு யதார்த்தமான குழப்பங்கள் இருக்கும். குரு பலன் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷத்துக்கு மேல உங்களுக்கு நிச்சயமாக கூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள், திருமண பலன்கள் உங்களுக்கு அற்புதமா இருந்துட்டு இருக்கு. இடம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா வாங்குறது விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமா நடக்கும். கடனுக்கு மேல நான் கடன் வாங்கிட்டேன், அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் வச்சுட்டு இருக்கோம், நிச்சயம் தீரும். இண்டஸ்ட்ரியல் அதே சமயத்துல பெரிய பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியமா இருக்கும், வேலையாட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சில அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா வெற்றி பெறத்துக்கு உண்டான அற்புதமான சூழ்நிலைகளும் நட்சத்திரமும் கூடி வருது. இன்றைய தினத்துல கடகராசி என்பர்களுக்கு அற்புத எண் மூன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வழிபட வழிபட வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, அப்பப்போ சில நேரங்கள்ல பயங்கள் இருந்துருக்கும், என்ன நம்ம சரியா எல்லா காரியத்தையும் பண்றோமா, சரியா பேசுறோமா, யார்ட்டையும் மரியாதை தரலையோ அப்படிங்கிற சில யோசனைகள் உங்களுக்குள்ளவே இருந்துட்டு இருக்கும். பெரிய பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகளை பெறக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாளா கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல இன்னைக்கு இந்த அளவுக்கு வருவேங்கிற சொல்ற அளவுக்கு பெருமிதமா கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்றோணம் நமக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். ஆனால் பெத்தவாள கூட இருக்கிறவாள சகோதர சகோதரிகளை மனைவிய குழந்தைகளை அதிகபட்சம் சண்டை போடுறது திட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துல சிம்மராசி என்பர்கள் எதுக்கோ வேண்டி எதுக்கோ கோவிச்சிருக்கவாள் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர்த்த நான் பார்ப்பேன், சில நேரங்கள் கோவிச்சுட்டு ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி எடுத்துக்காத. ஒரு 10-15 நிமிஷம் இருந்துட்டு திருப்பியும் நார்மலா இருக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் பெருக்கும், மேலும் உங்க ராசிக்கு உண்டான அற்புதமான விஷயங்களும் நிகழ்த்தக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, குபேரர் வழிபாடு, சிம்மராசிக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சுகமான நாள். இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்களும், அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு சில விஷயங்கள்ல சில குழப்பங்கள் யதார்த்தமா இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருக்கிற விஷயத்தை என்னைக்குமே கடைபிடிக்க வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கர்ப்பிணிகளா இருக்கிறவங்க வெளியில பிரயாணம் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. அஸ்தம் சித்திர நட்சத்திரத்துல இருக்கிறவா, உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். பெரிய அதிகாரியின் மூலமான பாராட்டுதல்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லயும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு இதுல இருந்து நம்ம கத்துட்டு நம்மளும் இதே மாதிரி பண்ணணும்னு பல யோசனைகள் மனசுக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. சரி, வருமானத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கே வருத்தங்கள் இருக்கும். இனிமே ஏற்பட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதை வருமானமா உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணும். கன்னிராசி என்பர்களுக்கு பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். அப்பப்போ பயந்த விஷயங்கள்லாம் இந்த தினத்துல பயமே இருக்காது, எதையும் தைரியமா செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குடும்பத்தோட ஒரு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், படிப்பு, வெளிநாடு பிரயாணம் போன்ற நல்ல விஷயத்தை பத்தி யோசிக்கிறது, மேலும் மேலும் வெற்றி அடையறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, என்ன யோகங்கள் இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்குன்ற பல்வேறு விஷயங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் துளாராசி அன்பர்களுக்கு. பழைய இடத்த கொடுத்து புதிய இடங்களை வாங்குறதுக்குள்ளான யோகமா இருக்கும். உங்க பேர்ல என்னாலும் மனைவி பேர்லயோ குழந்தை பேர்லயோ அல்லது நம்ம கூட இருக்கிறவா பேர்லயோ ஏதேனும் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் இடங்கள் வாங்குறதுக்குண்டான விசேஷமான நாள் இன்றைய தினம். துளாராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மனசுல தோணும், அதெல்லாம் பெருசா நினைச்சுக்காது. எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல தோணும், அதே மாதிரி வெற்றியும் அடைவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடும், பைரவி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு. விருச்சிகராசி நேர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தினத்துல அப்பப்ப குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கும். குறிப்பா பார்த்துட்டேன்னா வேலை வாய்ப்புல இருந்து இடமாற்றம் பண்ணலாமா, இந்த இடத்துல இருந்து வேற இடம் மாறினா நமக்கு வேலை வாய்ப்பு சிறந்ததா இருக்குமா, தொழில் புதுசா ஒண்ணு தொடங்கலாமா, மற்றவங்களுக்காக நம்ம சொல்லக்கூடிய நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது நிறைய யோசனைகள் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினத்துல உண்டு. குறிப்பா இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு சிலவிதமான குழப்பங்களும் உங்க மனசுல அப்பப்போ தோணக்கூடியதா இருக்கும், கொஞ்ச நேரத்துல அது மறையும். எப்பவுமே குழப்பமா இருக்கிற விஷயத்த எப்பவுமே பண்ணப்படாதுன்னு சொல்லுவா. அது மாதிரி பொண்ணு பார்க்கறதுலயும் சரி பையன் பார்க்கறதுலயும் சரி பொறுத்து இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல இருக்குங்கிறா ஒரு இடத்துல இல்லைங்கிறா
சரி ஒரு இடத்துல நன்னா இருக்குங்கிற, அப்படி எது அதிகபட்சமா நல்லா இருக்குன்னு வருதோ அதை நிச்சயம் எடுத்துக்கலாம். அதிகபட்சமா நல்லா இல்லைன்னு சொல்ற பட்சத்துல அது எவ்வளவுதான் நல்ல குடும்பமா இருந்தாலும் நம்ம ஜாதக ரீதியா வேண்டாம்னு சொன்னா வேண்டான்னு வைக்கிறத முடிவா எடுத்துக்க கூடியதா இருக்கணும். இன்னைக்கு விச்சு ராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நீடிக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு விச்சிக ராசி அன்பர்களே. தனுராசி நேர்களே, சில நேரங்கள்ல லாபம் இருக்கும், சில நேரங்கள்ல பார்த்துட்டோம்னா நஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கும். சரி லாப நஷ்டம் சரிசமமா தான் இருக்குமே, அந்த நஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு இன்னும் நம்ம சம்பாதிப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். நிச்சயமா நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடவே இருந்துருக்கு. சகோதர சகோதரிகளுக்கு உங்களால முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். ஒண்ணுக்கும் மீறின 4-5 விஷயம் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ஒரே நேரத்துல 3 டிக்கெட் போடுவார். ஒருவேளை இந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது என்னங்கிற மாதிரி போயிட்டு இருப்பார். ஏன்னா அவரால் அவருடைய ஷெட்யூலை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாதங்காட்டி தான். இதெல்லாம் விரைய கணக்கு அப்படின்னு சொல்லுவார் அவரே. சரி எதுலையோ போறது இதுல போட்டுமே சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சில நேரங்கள்ல பார்த்துட்டு இல்ல உங்களை அறியாமையே இந்த மாதிரி விரயங்கள் யதார்த்தமா இன்றைய தினத்துல இருக்கும். அந்த விரயத்தை சமாளிக்கிறதுக்கும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமா இருக்கு. பிளம்பிங் சம்பந்தமான, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி கிரானைட் சம்பந்தமான ஒர்க் பண்ணிருப்பாங்க, கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேர்களே, நிறைய உற்சாகமான பல விஷயங்களை மனசுல வாங்கிப்பேன், அது மாதிரி கேட்டுப்பேன். இன்றைய தினத்துல நிறைய காரியங்கள்ல வெற்றி அடையும். வேலைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மதிப்பு இல்லையோ, தொழில் இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு மதிப்பு இல்லையோ, பதவி இல்லைன்னு சொன்னா நமக்கு மதிப்பு இல்லையோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல அப்பப்ப தோணிட்டு இருக்கும். சில நேரங்கள் வெளிப்படையா சில காரியத்தை பண்ணுவேன், சில நேரங்கள் வெளிப்படை இல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பேன். அப்படி மனசுக்குள்ள கூட வைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நிச்சயமாக நல்லதுக்கு தான். ஏன்னா வெளியில சொன்னா அது சங்கடங்கள்ல வந்து நிற்கும். அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி வெளியிலயா இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கலைத்துறையில இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வெற்றி உண்டு. கட்டின் இருக்கிற வீடு பாதியில் நின்றுட்டு இருக்கு, திருப்பியே கட்டலாமா? தாராளமா கட்டலாம். 7.5 சனியினால பாதிப்பு இருக்காதா? இருக்காது. நிச்சயம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவுகள் கூடி வரும். சில நேரங்கள்ல அப்பப்போ குடும்பத்தார் கூட சின்ன சங்கடங்கள் வந்தாலும் கொஞ்ச நேரத்துல நீங்களா போய் சமாதானம் பேசுவீங்க. எப்பதான் நாளைக்கு இப்படியே இருந்துட்டு இருக்கிறது, எல்லாத்துக்கும் நான் தான் விட்டு கொடுத்து போனோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ மனசுல தோணும். தப்பே கிடையாது, குடும்பத்துல தானே விட்டு கொடுத்து போறது. அதே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் மன திருப்தி தரும் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி நேர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். நடக்காதுன்னு சொன்ன விஷயத்தை நீங்க நடத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்பப்போ கத்துக்கொள்ளக்கூடியதாகும். லாங்குவேஜ் ஸ்கில் ஆகட்டும், யோகா பயிற்சி ஆகட்டும், ஜோதிட வகுப்பாகட்டும், தியானமாகட்டும், பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினத்துல உண்டு. நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மல்டிபிள் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க, குரூப்ஸ் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஸ்கூல் சம்பந்தமாக, காலேஜ் சம்பந்தமாக, ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக வச்சுட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த தினத்துல சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் இருக்கா, குழந்தை அம்மா அப்பாக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கா, கொஞ்ச நேரத்துல அம்மா அப்பாவை புரிஞ்சுண்டு இல்ல நம்மளா மாறிண்டா வாட்ட பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். வியாபாரத்துல வெற்றி உண்டு. விவசாய நிலை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்க இத்தனை நாள் ஆகாத காரியம் இன்றைய தினத்துல ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும், அதுவும் வெற்றிக்குரிய அலைச்சல்கள் தான். ரொம்ப நாள் பார்க்காத வாழை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். குழந்தைகள் வழியில நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களே, ஜெயிக்காத எந்த காரியத்தையும் விடமாட்ட, விடாமுயற்சியே வெற்றியின் ரகசியம்னு சொல்லி எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு தீர்றதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. அப்பப்போ சில விஷயங்கள் மனசுல போட்டு உறுத்தும். இருப்பினும் நீங்க ஜெயிக்காத அந்த காரியத்தை விடவே மாட்டேன்னு அந்த காரியத்தை சாதிச்சு வந்துடுவேன். அப்படி இருக்கக்கூடிய பிரயாணமாக இன்றைய தினத்துல உண்டு. அதே மாதிரி சில வேளைகள்ல மனசுல தோணின விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். கனவுகள், நல்ல கனவுகள் எல்லாம் பலிதமாகக்கூடியதா இருக்கும். கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்றவாளுக்கு வெற்றிகள் உண்டு. ஒரு சில பேருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இது உனக்கு நடக்கும்னு சொன்னா அது அப்படியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. மீனராசி என்பவர்களுக்கு தொழில் 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 முழுமையா தொழில் பற்றிய சிந்தனை, வாழ்வில சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகத்தையும், புதுசா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். கணவன் மனைவி கூட அப்பப்போ சங்கடங்கள் வரும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். குழந்தைகள் நல்லா கடன் எடுத்துருவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பார்த்துட்டு கோவையில எங்கிட்ட நேரில் வந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நான் ஆன்மீக தகவல் பார்த்தா அதை பார்த்து தான் நான் பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சொன்னா நம்ப மாட்டேன், எங்க வீட்டில் பல பல விதங்கள்ல நல்ல மாறுதல் கிடைச்சிட்டு நீ சொந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த நீங்க சொன்ன காரணம் தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருது. அதுலேயும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னேன், இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பூஜையை பற்றி சொன்னேன், வீடு இருக்கிறவங்க தான் வாஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நிலம் இருக்கிறவங்க தான் வாஸ்துவை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் நிலமும் இல்லை வீடும் இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவா கூட இந்த வாஸ்து நித்திரை விழித்த நாள் அன்னைக்கு வாஸ்து புருஷனை மனசில் நினச்சிட்டு புதுசாக வீடு வாங்கணும்னு விளக்கேற்றுங்க, நிச்சயமாக வாங்குவீங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே என் வீட்டுக்காரக்கா தோணி சரி இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. இதை சொன்ன உடனே எனக்கு பூர்ணமான நம்பிக்கை வந்துடுச்சு சார், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டில் எழுதி நான் பண்ணின்னு இருக்கேன், எனக்கு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் ஜெயிக்கணுங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது, இந்த எதிர்பார்ப்புகளுக்கு இந்த விஷயம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி ஒரு துணையாக இருக்கணுமே சொல்லி தான் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக சொல்கிறோம். இதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் ஏன் நலக்கு இல்லை உங்கள் நலனுக்கு நீங்கள் பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். பூர்ணத்துவமான பக்திக்கு என்றைக்குமே பலன் உண்டு, அதுவும் ஒவ்வொருத்தர் பார்த்துட்டேன்னா பக்தியிலேயே திகழ்ந்துன்னு இருப்பேன். அந்த மாதிரி பக்திக்கு இறைவன் என்றைக்குமே மிச்சி அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு அக்ஷய பாத்திரத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த குறிப்புகள் பற்றி கிட்டத்தட்ட 3 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கும் அதே அக்ஷய பாத்திரத்தோட குறிப்பு 4 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷய பாத்திரம்னு சொல்லி நம்ம இந்த அஷ்டலட்சுமி சொம்பை பற்றி சொல்லியிருந்தேன், இந்த அஷ்டலட்சுமி சொம்புக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அக்ஷய பாத்திரமாக விளங்கக்கூடிய இந்த அஷ்டலட்சுமி சொம்பில் நம்ம தினம் தினம் ஒவ்வொரு வகையில் பூஜை வழிபாடுகள் பண்ணால் விசேஷம்னு இந்த 3 நாட்களாக சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதே அஷ்டலட்சுமி சொம்புனால் அக்ஷய பாத்திரத்தினால் வரக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் பற்றியும் அதில் பண்ணக்கூடிய பூஜையை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த அக்ஷய பாத்திரங்கிற அந்த குடத்தை அஷ்டலட்சுமி குடமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த அஷ்டலட்சுமி குடத்தில் தாமரை இருக்கும், அந்த தாமரையில் கூடிய இதழ்களை ஒவ்வொன்றா பிச்சு 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 ஒவ்வொன்றா போட்டுக்கணும். அப்படி அந்த முழுக்க அந்த தாமரைய புஷ்பங்கள்னால நிரப்பி அதை சுவாமிக்கு அபிஷேகமாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். அபிஷேகம்னா 2 வகையில் சொல்லுவா, ஜலத்தை உள்ளே விட்டு முழுசாக தாமரை புஷ்பத்தை போட்டு அபிஷேகம் பண்ணுறது ஒன்று, அப்படி இல்லை புஷ்பாபிஷேகம்னே சொல்லுவா, அந்த தாமரை இலைகள்லாம் பிச்சு பிச்சு அந்த புஷ்பத்தை பிச்சு பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அதை முழுக்க நிரப்பி சுவாமிக்கு புஷ்பாபிஷேகமாக பண்ணலாம். இதை சரியா பார்த்துட்டோம்னா 3 நாளைக்கும், அடுத்த 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா மல்லி புஷ்பம் முழுக்க நினைச்சு மல்லி புஷ்பத்தினால 3 நாளைக்கும் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சில்லற காசு அல்லது நோட்டு அந்த காசுகள்னால கனகாபிஷேகம்னு சொல்லுவாங்க, சுவாமியினுடைய பாதத்துக்கு அந்த கனகாபிஷேகம் பண்றது. அதுக்கப்புறம் அந்த கனகாபிஷேகத்தை பண்ண அந்த காசு எடுத்து உள்ள போட்டுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துறது. அப்படி காசு சேர்த்தி ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமகங்கிற பிரார்த்தனை பண்ண அற்புதமான மாற்றங்கள் இருக்கு. நான் சொன்னது 3 நாட்கள் இந்த தாமரை புஷ்பம், அதாவது தாமரை புஷ்பத்தினால புஷ்பாபிஷேகம் பண்ணணும். அடுத்த 3 நாட்கள் பார்த்துட்டேன்னா மல்லிப்பூனால அபிஷேகம் பண்ணணும். எனக்கு பெரிய வசதிகள் இல்லை அப்படின்னா 1 நாள் இதுவும் 1 நாள் அதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய காசை எடுத்து கொஞ்சம் சில்லற காசு வாங்கிட்டு வந்து அதே மாதிரி கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மோதிரம் நகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அதை சுவாமிக்கு அந்த சொம்புக்குள்ள போட்டு சுவாமியினுடைய பாதத்துக்கு அபிஷேகமா பண்ணலாம். சுவாமியினுடைய பாதம்னா எங்கள் வீட்டில் விக்கிரகம் கிடையாது சார், விளக்கில் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், அப்படி பண்ணால் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சில்லற காசு எடுத்து திருப்பியும் இந்த குடத்துக்குள்ளேயே போட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு அதில் நிரப்பி வந்து மேலே வந்து மஞ்சள் தேங்காயை வச்சு மேலே வந்து மாவிலை வச்சுட்டு டெய்லி தீபாராதனை அந்த குடத்துக்கு காமிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். புஷ்பத்தில் வாசனை திரவியத்தில் மகாலட்சுமி வீட்டில் இருப்பாள்னு சொல்லுவாங்க. தாமரைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அம்பாள் வந்து பத்மாசனத்தில் பத்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மல்லி புஷ்பம் வாசத்துக்குரியது, மல்லி புஷ்பத்தினாலையும் சுவாமிக்கு பண்ணும்போது மன மகிழ்ச்சியை தரும், வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும். மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் வீட்டில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒழிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும்னு சொல்லி இன்னைக்கு அக்ஷய பாத்திரத்தோட குறிப்பு 4 ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா
வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகனா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.